ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மேட்டிஸ் ஏர்ட்ராப் பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ரீசெண்ட் டைமில் வீடியோ பண்ணியிருந்தோம், 1 மந்த் அகோ வந்து மேட்டிஸ் ஏர்ட்ராப் டெஸ்ட்நெட்டில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, யாரெல்லாம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்களோ வந்து இங்கே வந்து வாலெட்டை கனெக்ட் பண்ணி நம்ம எலிஜிபிலிட்டி செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு க்ரைட்டீரியாஸ் இருக்குது, அது என்னன்றதில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சீசன் 1 வந்து ஜான்வரி மந்தில் நடந்துச்சு. ஸோ அந்த டைமில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்களோ சீசன் 1லையும் சீசன் 2லையும் நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பார்த்து கூட இந்த என்எஃப்டியை யாரெல்லாம் கிளைம் பண்ணியிருக்கீங்களோ, உங்களுக்கு இன்கேஸ் எலைட் ஹெல்மெட் கிடச்சிருந்துச்சின்னா உங்களுக்குமே வந்துட்டு இதில் எலிஜிபிலிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இதில் மெயினான இன்னொரு திங் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட வெஸ்டிங் ஷெட்யூல் ஓகேங்களா, அது ரொம்பவே அது குழப்பமாக பண்ணி வச்சிருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் போய் கிளைம் ரைட்டவே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25% தான் கிடைக்கும், உங்களோட 100% ஆஃப் த டோக்கன் கிடைக்காது. இன்கேஸ் உங்களுக்கான 100% ஆஃப் த டோக்கன் வேணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றதையும் சொல்கிறேன். ஸோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்டு. ஸோ கடைசி எண்டு வரைக்கும் பாருங்கள், எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தான், நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் ஒன்று போட்டு பாருங்க கைஸ். இங்கே போகிற ஒரு லைக்குமே ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். அண்ட் இதுதான் நம்மளோட டெலிகிராம் சேனல், இன்கேஸ் இங்கே நம்மளை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே தான் எல்லா சார்ட்ஸ் ஆஃப் ஏர்ட்ராப் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், ஏர்ட்ராப் அப்டேட் எல்லாமே கொடுத்துன்னு இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இங்கே ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே வந்து ரீசெண்டாக தான் கொடுத்தாங்க, அரௌண்ட் 7:39 PM அந்த டைமில் கொடுத்துருந்தாங்க. ஸோ கம்யூனிட்டி டெஸ்டிங் ரிவார்ட்ஸ் ஆர் லைவ்னு சொல்லிட்டு, ஸோ உள்ளே போய் ஈஸி தான் கைஸ் கிளைம் பண்ணுறது. பட் அதுக்கு முன்னாடி இவங்களோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நீங்கள் வந்து உங்களோட அந்த ஹெல்மெட் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எலைட் ஹெல்மெட்டு, அது வந்து உங்களை டாப் 33% ஆஃப் த கான்ட்ரிபியூட்டர்ஸில் கொண்டு வந்திருக்கும். ஸோ அப்படி நீங்கள் டாப் 33% ஆஃப் த கான்ட்ரிபியூட்டர்ஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க. அப்புறம் யாரெல்லாம் வந்து டாஸ்க் சீசன் 1 அண்ட் சீசன் 2 மொத்த டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களோ அவங்களும் எலிஜிபிளாக இருக்காங்க ஓகேங்களா. அண்ட் அந்த எலைட் ஹெல்மெட் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்க்ளூடராக இருக்காங்க இந்த ஏர்ட்ராப்புக்கு. அண்ட் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா, பீப்புள் வந்து இந்த எலைட் ஹெல்மெட்டை வந்து செகண்டரி மார்க்கெட்லேருந்து கூட வாங்கினாங்க. ஸோ யாரெல்லாம் அப்படி செகண்டரி மார்க்கெட்லேருந்து வாங்கியிருக்காங்களோ அவங்களுமே இந்த இதுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்காங்க ஓகேங்களா. அண்ட் அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா வெஸ்டிங் ஷெட்யூல் இருக்குது. ஸோ இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 1 மந்த் வந்து வெஸ்டிங் ரெடியாக இருக்கீங்க, 1 மந்த்துக்கு நான் வெஸ்டிங்கில் வந்து வச்சுட்டு நான் கிளைம் பண்ண ரெடியாக இருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு 30% வந்து கிளைம் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு அலோகேட் பண்ணியிருக்க டோக்கன்லேருந்து. இன்கேஸ் நீங்கள் வந்து 12 மந்த் நான் ரெடியாக இருக்கேன் வெயிட் பண்ணுறதுக்குன்னா உங்களால் வந்து 100% கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ அது அப்படின்றத காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் திங், இந்த லிங்க் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் அவைலபிளாக இருக்கும், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுத்துருப்போம் ஓகேங்களா. ஸோ உள்ளே வந்துக்கோங்க. உள்ளே வந்ததும் கனெக்ட் வாலெட் கொடுத்து மெட்டமாஸ் கொடுத்தீங்கன்னா மெட்டமாஸ்க் வந்து பாப்அப் ஆகும். ஸோ இதில் வந்து எந்த வாலெட்டில் நீங்கள் எல்லா ட்ரான்சாக்ஷனும் பண்ணியிருந்தீங்களோ, டெஸ்ட்நெட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருந்தீங்களோ அந்த வாலெட்டை வந்து இதில் கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வாலெட் இதில் கனெக்ட் பண்ணதுமே அந்த வாலெட் கனெக்ட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கான அலோகேஷன் 0.33 மேட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒர்த்து பார்த்தீங்கன்னா $30 என்னமோ தான் ஓகேங்களா. பட் இது வந்து ஒரு ஃப்ரீ மணி, ஏன்னா வந்து அண்ட் இது வந்து டெஸ்ட்நெட்டில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு தான் இவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு தாண்டி நான் மெயின் நெட்டுக்கு இன்னொரு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் Layer 3 Question சொல்லிட்டு, அதே மேட்டிஸ் ஏர்ட்ராப்பு. ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அவங்க டீம் சைட்லேருந்தே கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், திஸ் இஸ் ஜஸ்ட் அ கம்யூனிட்டி டெஸ்டிங் ரிவார்ட்ஸ் எலைட் ஹெல்மெட் வின்னர்ஸ். இந்த எலைட் ஹெல்மெட் வச்சிருந்தவங்களுக்கும் கம்யூனிட்டி ரிவார்ட்ஸுக்கு தான் இந்த இது கொடுக்குறாங்க, இந்த ரிவார்ட்ஸ் இப்போதைக்கு போயிருக்கு. நாட் Layer 3 Quest இருந்ததுக்கான ரிவார்டு கிடையாது, இது ஜஸ்ட் வந்து கம்யூனிட்டியில் டெஸ்ட் பண்ண ஃப்ரீ ஏர்ட்ராப் தான் இது ஓகேங்களா. ஸோ சம் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா 1.57 மேட்டிஸ்லாம் கிடச்சிருக்கு, நிறைய எக்ஸ்பி எடுத்தவங்க இதெல்லாம் பண்ணி வச்சுருந்தவங்களுக்கு, விச் இஸ் லிட்ரலாக பார்த்தீங்கன்னா $150 அபோன்னு வச்சுக்கோங்களேன், $150 அபோ ஃப்ரீ மணியாகவே உங்களுக்கு கிடச்சிருக்கு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்ததுனால. ஸோ நான் வந்து ரொம்ப ஆக்டிவாலாக இருந்து ஃபுல் பாயிண்ட்ஸை கிளைம் பண்ணல, எனக்கு கிடச்சது வெறும் 33 தான். ஸோ அதை வந்து இப்போ எப்படி கிளைம் பண்ணுறதுன்ற சொல்கிறேன். ஸோ உள்ளே வந்துட்டு ஃபஸ்ட் திங்காக நம்ம வால்ட்டை கனெக்ட் பண்ணிடுறோம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கான எலிஜிபிலிட்டியில் உங்களுக்கான டோக்கன்ஸ் காமிச்சிரும். நீங்கள் 40 days இருக்குது, 40 days நீங்கள் ஒரு டெசிஷன் எடுத்து இதை கிளைம் பண்ணி ஆகணும். May 6th முன்னாடி வந்து இதை கிளைம் பண்ணுறதா இருந்தால் கிளைம் பண்ணிடுங்க ஓகேங்களா ரைட்டாகவே. ஸோ கிளைம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான பர்சன்டேஜ் நீங்கள் காமிக்கும் ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் கொடுத்து இப்போ வந்து ரிடீம்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 25% தான் ரைட்டாகவே உங்கள் ஹேண்டில் கிடைக்கும். இல்லை நான் வந்து 1 மந்த் வெயிட் பண்ணுறேன், வெஸ்டிங் வச்சு எனக்கு கொடுங்க, 1 மந்த் கழிச்சு கொடுங்க அப்படின்னு நீங்கள் அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கா அதை கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா 30 days ஆகிடும் ஓகேங்களா. ஸோ 1 மந்த் ஆகிடும். 1 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் கிளைம் பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா 31% ஆஃப் த அலோகேட்டட் டோக்கன் கிடைக்கும். அதாவது உங்களுக்கு 31% தான் இந்த உங்களுக்கு அலோகேட் பண்ணியிருக்கிறது, 0.33 டோக்கன் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து 31% தான் உங்கள் கைக்கு வந்து சேரும். ஸோ அதான் இவங்க சொல்ல வராங்க, இந்த வெஸ்டிங் பீரியடே எப்படி தான் சில்லப்பா நான் வந்து இன்னொரு 2 மந்த்துக்கு ரெடியாக இருக்கேன் வெயிட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 மந்த் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ டோக்கன் கொடுக்குறாங்கன்னா 37% ஆஃப் த அலோகேஷன் வந்து உங்களால் கிளைம் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு 12 மந்த்து கிட்டத்தட்ட 12 மந்த்து நீங்கள் வெயிட் பண்ண ரெடியாக இருக்கீங்கன்னா 100% கிளைம் பண்ணிக்க முடியும். 12
12 மந்த்னா இப்போ ரிடீம் கொடுத்தா ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணுவோம், ட்ரான்சாக்ஷன் பண்ணால் அது செட் ஆகிடும், அந்த 12 மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான மேட்டிஸ் வந்து உங்கள் வாலெட்டில் ரிசீவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் இது. இல்லை எனக்கு வந்து எதுவுமே வெயிட்டே பண்ண வேணாம், எனக்கு வந்து ரைட்டவே கிளைம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான டோக்கன் வந்து 100% கிடைக்காது. இருங்க நான் ஃபுல்லாக மைனஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன், உங்களுக்கு வந்து வெறும் 25% தான் கையில் கிடைக்கும். எனக்கு வந்துட்டு ரைட்டவே வேணும், இப்போவே எனக்கு மொத்த டோக்கன் என்னோடய வாலெட்டுக்கு ரிசீவ் ஆகணும்னா உங்களுக்கு கிடச்சிருக்க அலோகேஷன் என்னமோ 0.33 மேட்டிஸ் ஓகேங்களா, பட் உங்கள் கைக்கு கிடைக்கிறது வெறும் 0.083 மேட்டிஸ் தான் உங்கள் கைக்கு வரும், விச் இஸ் 25% ஆஃப் த அலோகேட்டட் அமௌண்ட். ஸோ இது உங்கள் விருப்பம் தான் கைஸ். ஸோ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு $8 ஒர்த் வந்து கிடைக்குது, இப்போவே நான் ரிடீம் பண்ணேனா, பட் நான் அதை ரிடீம் பண்ணி பெருசாக ஒன்றும் இல்லை ஓகேங்களா, $8 தான். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் 12 மந்த்தே வெயிட் பண்ணியே என்ன சொல்கிறேன், அந்த டைமில் வந்து ப்ரைஸ் எல்லாம் பம்ப் ஆகி அதிகமாக போனால் கூட பார்க்கலாம் ஓகேங்களா, ஏன்னா வந்துட்டு 12 மந்த் கழிச்சு என்ன வேணால் நடக்கலாம். ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ண போனால் ஃபுல்லாக வச்சுட்டு ரெடீம் கொடுத்துட்டு விட போகிறேன். ஸோ உங்களுக்கு வேணால் ரைட்டவே கிளைம் பண்ணிக்கலாம், டோட்டலி அப் டு யூ. ஸோ பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஃப்ரீ ஏர்ட்ராப் தான், பட் நான் வந்து ரொம்பவே எதிர்பார்த்தேன், அட்லீஸ்ட் அவங்க அட்லீஸ்ட் கொடுத்தது மொத்தமாவது கையில் கொடுத்துருக்கலாம், இந்த மாதிரி வெஸ்டிங்லாம் வச்சு கொடுத்ததுனால இன்னொரு ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் தான். பட் என்ன தான் இருந்தாலும் இது ஒரு ஃப்ரீ டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப் தான், ஸோ அதனால் நம்ம வந்து எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. பட் இவங்க மெயின் நெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் லேயர் 3, ஸோ அதில் வந்து உங்கள் எந்த மாதிரி ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்கன்றது பார்த்து தான், ஏன்னா அதுலேயும் இதே மாதிரி சொதப்பியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து கம்யூனிட்டி ரொம்பவே ஆங்கர் ஆகிடுவாங்க அந்த ப்ராஜெக்ட் மேலே. ஸோ உங்கள் விருப்பம் கைஸ், நீங்கள் இதை எப்படி கிளைம் பண்ண நினைக்கிறீங்களோ அப்படி கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 12 மந்த்தே போட்டுக்கிறேன், ஸோ கிட்டத்தட்ட 11 மந்த் 30 டேஸ் கழிச்சு தான் எனக்கு வரும் டோக்கன். ஸோ ரெடீம் கொடுத்தீங்கன்னா ஸோ ரிவர்ட் ஆகுது, ஏன்னா பேலன்ஸ் வேணும், சம் பேலன்ஸ் உங்களுக்கு மேட்டிஸ் வேணும், அப்போ தான் அந்த ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும், மேபி என்கிட்ட கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன் மேட்டிஸை. ஸோ நான் அப்புறமா உள்ளே போட்டு நான் இது பண்ணிவிடுவேன் ஓகேங்களா. ஸோ இப்படி தான் கைஸ் நீங்கள் கிளைம் பண்ணணும், அண்ட் வெஸ்டிங் ஷெடியூலோட டீட்டெயில்ஸும் இது தான். ஸோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அண்ட் லெட்ஸ் வெயிட் அண்ட் சி அவங்களோட லேயர் 3 குவஸ்ட் இருக்குல்ல, ஸோ அதில் எப்படி ரிவார்ட்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்கன்றது லெட்ஸ் வெயிட் அண்ட் சி ஓகேங்களா. ஸோ அதை பற்றி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்தாலுமே நம்ம டெலிகிராம் சேனல் நான் ப்ரொவைட் பண்ணுறேன், ஸோ முடிஞ்ச வரைக்கும் இங்கே நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ரீசன்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டாபி ஏர்ட்ராப் ஒன்று போட்டிருந்தோம், இதுவுமே வந்து டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப்பில் தான் இருக்குது, ஃப்ரீயாகவே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. டாபி வாயேஜர் 1 நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக 2 பார்ட்டிசிபேட் பண்ணி இதில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த இதெல்லாம் கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ நம்மளால் வந்துட்டு இந்த ஆர்டிஃபெக்ட்லாம் கிளைம் பண்ணிக்க முடியும், நம்மக்கிட்ட ஒரு 20 Phoenix ஃபெதர் இருந்தாலே இந்த ஆர்டிஃபெக்ட் கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ நான் ஆல்ரெடி கிளைம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்கேஸ் வந்து இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணிங்க, ஏன்னா இது ஒரு ஃப்ரீ ஏர்ட்ராப் தான். அண்ட் மின்ட்டை பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கோம், மின்ட் ஏர்ட்ராப். ஸோ நிறைய ஃப்ரீ ஏர்ட்ராப்பே நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது, ஸோ எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்கள். மெயினாக இந்த பிட்ஜெட் எல்லாம் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள், ஏன்னா பிட்ஜெட் வாலெட்டில் அஃபிஷியலாக கொடுக்குறாங்க அந்த ஏர்ட்ராப், ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ பிரிட்டி மச் அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன், பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்டில் த வெரி எண்ட்.